அதிமுகவில் பதவி வெறி பிடித்து அழைகிறார்கள் என்று தமிழக மக்கள் எள்ளி நகையாடும் அளவுக்கு அதிமுகவில் கும்மாங்குத்து அரசியல் நடக்கிறது. 2021 நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு விடை தெரியாததால் குழப்பம் நீடிக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஸ்டைலில் தேர்தலின் போது முதல்வர் வேட்பாளரை அறிவிப்போம் என்று அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியதை அதிமுகவினரும் பொதுமக்களும் ரசித்தார்கள். ஆனால் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்பது போல அடுத்த தேர்தலை முதல்வர் எடப்பாடியார் தலைமையில் சந்திப்போம், அவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்று ட்விட்டரில் கருத்து பதிவிட்டார். இந்த பதிவை எடப்பாடியார் ஆதரவாளர்கள் மிகவும் ரசித்தார்கள். ஆனால் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கொந்தளித்தார்கள். இதையடுத்து கடந்த ஆகஸ்ட் 15 அதிமுகவில் நடந்த சம்பவங்கள் இபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி இன்னும் அதே வேகத்தோடு உயிர்ப்போடு இருப்பதை வெட்ட வெளிச்சமாக்கியது. அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை மூலம் சமரசம் போல ஒரு அறிக்கை மட்டும்தான் வெளிவந்ததை தவிர முன்பை விட இப்போது இரு அணிகளும் வலுவடைந்து வருகிறது. ஆட்சியை பிடிக்க துடிக்கும் ஸ்டாலின், பெங்களூரு சிறையிலிருந்து விடுதலையாக காத்திருக்கும் சசிகலா என்ற சவாலான சூழ்நிலையில் இபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி என்று பிரிவதால் இழப்பை தவிர வேறொன்றும் இருக்க முடியாது. அதிமுகவில் ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசாக ஜெயலலிதாவின் விசுவாசியாக அடையாளம் காட்டப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம். இரு கோஷிகளும் இணைந்த பிறகு அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார், கட்சியின் தலைமையாக உருவானார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் பதவியை தக்க வைப்பதில் தவறில்லை, அடுத்த முதல்வர் வேட்பாளர் தான் தான் என்பதை மற்ற அமைச்சர்கள் மூலம் சொல்ல வைக்கும் விளையாட்டை எடப்பாடி தொடங்கியதுதான் இப்போது விரிசலுக்கு காரணமாக இருக்கிறது. இதற்கு முக்கிய சூத்திரதாரி யார் என்றால், எடப்பாடியை முதல்வராக்கி காட்டுகிறேன் என்று சபதமேற்று வேலை செய்து வரும் தேர்தல் வியூக அமைப்பாளர் சுனில்தான். கை நிறைய பணம், பை நிறைய ஆலோசனைகள் என்ற அடிப்படையில் எடப்பாடியை சுனில் டீம் செதுக்கி வருகிறது என்பதே தகவல். அதிமுகவுக்கு ஒரே தலைமை ஒரே முதல்வர் என்ற அஸ்திரத்தை எடுத்து 3 அமைச்சர்கள் மூலம் ஓபிஎஸ் மீது வீசியதால் ஏற்பட்ட பின்விளைவை சுனில் டீம் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவில்லை. கலங்கிய குட்டையில் மீன் பிடிக்கலாம் என்ற சுனிலின் திட்டம் உசுவானமானது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருப்பதால் இப்போதே எடப்பாடியை முன்னிறுத்தினால்தான் தேர்தல் சமயத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்ற திட்டத்தில்தான் சுனில் டீம் இந்த வியூகம் அமைத்து களமிறக்கியது. எடப்பாடி தான் அடுத்த முதல்வர் வேட்பாளர் என்று கவுண்டர் அல்லாத மற்ற சாதியைச் சேர்ந்த அமைச்சர்களை பேச வைத்து ஆழம் பார்த்தார்கள். எடப்பாடிக்கு அவரது மகன் மிதுனும் தேர்தல் வியூக அமைப்பாளர் சுனிலும் ப்ரொமோஷன் வேலை பார்ப்பது போல ஓபிஎஸ்க்கு அவரது இரு மகன்கள் பக்காவாக காய் நகர்த்தி வருகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஓபிஎஸ் பக்கம் முரட்டு கூட்டம் காத்திருக்கிறது. யார் முதல்வர் வேட்பாளர் விவகாரத்தில் ஓபிஎஸ் தரப்பு கொந்தளித்து கிளம்பியதால் சுனில் டீம் செம்ம அப்செட். அடுத்த முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இணைந்து அறிவித்தால்தான் இப்பிரச்சனைக்கு தீர்வு. அதற்கான வழிகளை கையாளாமல் அமைச்சர்களை தூண்டிவிட்டு எடப்பாடியை முன்னிறுத்தலாம் என்று திட்டம் போட்ட சுனில் டீம் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. இதனால் அடுத்த கட்ட யோசனையில் அந்த டீம் மூழ்கியுள்ளதாக தெரிகிறது. இந்த தகவல் அறிந்த திமுகவின் தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சம உற்சாகத்தில் இருக்கிறாராம். சுனில் டீம் இதே போல வேலை செய்து அதிமுகவை உடைத்துவிட்டால் நமக்கு வேலை எளிது என்று தமது டீமிடம் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருப்பதாக தகவல். 1996-2006 என்ற சென்டிமெண்ட் வரிசையில் 2016 சட்டசபை தேர்தலில் திமுக ஜெயிக்க வேண்டியது. ஆனால் சுனில் அமைத்து கொடுத்த பல திட்டங்களால் திமுக தோல்வியை தெளிவது என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். இவர் இருந்தால் இனி இலக்கை அடைய முடியாது என்றுதான் சுனில் ஒப்பந்தத்தை திமுக ரத்து செய்தது. அதிமுகவில் ஏற்பட்ட மாற்றங்களை தங்களுக்கு சாதகமாக மாற்ற திமுகவின் பிரசாந்த் கிஷோர் டீம் கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றிக்கொண்டு பார்த்து வருகிறது. இதனால் உசாரான சுனில் டீம் அடுத்த நகர்வுகளை நோக்கி செல்கிறது.